ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாரதி கண்ணம்மா சீரியலை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாரதி கண்ணம்மா சீரியலில் இப்போ பாரதிக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஸோ வந்து இப்போ சௌந்தர்யா கால் பண்ணி கண்ணம்மா கிட்ட அழகிறாங்க, அந்த மாதிரி பாரதி எல்லாமே மறந்துட்டாமா அப்படின்னு சொன்னோன்னே கண்ணம்மா மனசு கேட்கல. ஹேமாவையும் லக்ஷ்மியை கூட்டிகிட்டு கண்ணம்மா வராங்க. ஸோ பாரதியை பார்த்த உடனே பாரதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு திரும்பவும் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. எந்த விஷயமுமே பாரதி மைண்டில் எல்லாம் மறந்துட்டாரு, ஆனால் கண்ணம்மா மட்டும் ஞாபகம் வச்சிருக்காரு. அதுக்கடுத்தது ஹேமா லக்ஷ்மியை பார்த்து கூட பாரதி என்ன கேட்குறாரு, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எல்லாம் டோட்டலாக மறந்துடுச்சு. இப்போ டாக்டர் கூட சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாரதிக்கு வந்து கரெக்டான ஒரு மருந்துனா அது கண்ணம்மா மட்டும்தான், அவங்களால தான் பாரதியை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இப்போ வந்து சௌந்தர்யா போயிட்டு கண்ணம்மா கிட்ட கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் கண்ணம்மா என் பையனை எப்படியாவது நல்லபடியாக எனக்கு திருப்பி கொடுத்துரு, நீ தான் வந்து அவனை மாற்ற முடியும், நீ தான் அவனை வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும், பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கெஞ்சின உடனே கண்ணம்மா ஓகே சொல்லிடுறாங்க. ஏன்னா குட்டீஸும் வந்து அம்மா ப்ளீஸ்மா செய்யுங்க இந்த மாதிரி அப்பாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க. இப்போ வந்து கண்ணம்மா வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியாச்சு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, வந்து பாரதி கண்ணம்மாவோட சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாமே அவருக்கு வந்து நல்லவே ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து கண்ணம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கார் பாரதி, அவருக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ வந்து இதனால் கண்ணம்மாவோட மனசும் மாறிடுது. ஸோ சீக்கிரமே இந்த சீரியல் இப்படியே முடிச்சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தெரிய வைங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.